வணக்கம் கேஸ் பேட். ரைட் நோ நம்ம சேனல்ல வந்து லடாக் வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து லடாக் வீடியோஸ்க்கு ஒரு நடுவில் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி, ஏன்னா அடுத்தடுத்து லீவ் வருது. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மெயினாக ஏதோ எங்கே பார்த்துருப்போம்னா, எங்களோட கிளப்பான வீக்கெண்ட் வாண்டரர்ஸ் பைக்கிங் கிளப்ல நாங்கள் வந்து புது மெம்பர்ஸை எப்படி அகாமடேட் பண்ணுவோம், அவங்கள வந்து எப்படி அடுத்தடுத்த ரைடுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தர மாதிரியான வீடியோ தான் இது. பட் அந்த மேட்டர் எல்லாமே வந்து வீடியோலேயே கவர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ. அந்த டைமில் லேப் இல்லாததுனால கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபரில் நிறையா கிளிப்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் எடுத்த கிளிப்ஸே நிறைய கிராஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து மெயினாக என்ன பண்ணோன்னா, நாமக்கல், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்த நியூ ரைடர்ஸ் அவங்களுக்கு வந்து குரூப்பாக போகணும், எங்காச்சும் வீக்கெண்ட்ஸ் அப்புறம் அந்த லீவ் டைம்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணால் எப்படி நாங்கள் அகாமடேட் பண்ணுவோம், கற்பகம் யூனிவர்சிட்டி டெஸ்டினேஷனை வச்சு அங்கே போய் அவங்க ரெண்டு பேர்த்து கூட மீட் பண்ணி இங்கேருந்து நாங்கள் ஒரு குரூப் ரைட் மாதிரி பொள்ளாச்சி ஆலியர் 0.0 பொள்ளாச்சிக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. அதுவும் போக இந்த ரைட் வந்து நம்மளோட பைக்ல போல, அந்த டைம்ல நம்ம பைக் வந்து சர்வீஸ்ல இருந்ததுனால வீக்கெண்ட் வாண்டர்ஸ்லேயே ஒருத்தர் நியூவா ஜாயின் பண்ண தனுஷ்கோடின்னு ஒருத்தர் அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டாரு. போற வரைக்கும் வந்து அவரோட பில்லியன் ரைடரா போயிருப்பேன், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நான் தான் ரைட் பண்ணி இருந்திருப்பேன். இதுக்கு மேல வளவில்லன்னு நிறைய பேச வேணாம், ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு வீக்கெண்ட் வாண்டரர்ஸ். தனுஷ்கோடி ப்ரோ, ஆக்சுவலாக வந்து நம்ம கேட்டு முன்னாடி ஒரு பேக்கரி ஒன்று இருக்கும், அங்கே வந்து நின்றுட்டாரு நம்ம வருவோம்னு சொல்லிட்டு. நான் இவர் வந்து கால் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துட்டேன். ஸோ இப்போ நடக்கிறோம், நடந்தே ஆகிறோம், நடக்கிறோம். தனுஷ்கோடி ப்ரோ வந்துட்டாரு, போலாம் ப்ரோ. இப்போ பிரதீப் ப்ரோ வந்து எங்க இருக்காரு ப்ரோ? புஷ்பா வந்துட்டாரு, அவரு புஷ்பா வந்துட்டாரு. நாங்கள் போன உடனே அவரை பிக் பண்ணிட்டு அப்படியே வந்து நேரா கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக இது நல்லா இருக்குங்க, இது வந்து R15 வந்து அக்ரஸிவ் பொசிஷன், நல்லா லீன் பண்ணி தான் ஓட்டணும். இவர் ப்ரோ வந்து நல்லா முன்னாடி லீன் பண்ணிட்டாரா, எனக்கு வந்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க இந்த ஹைட்டு பாருங்க, சீட் ஹைட்டு. இது ஹோண்டா பிஆர்வி, அந்த வண்டிக்கு மேலே உட்காந்துருக்கேன் நான். பிளாக் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருக்குங்க, இதில் வந்து பில்லியனாக உட்காந்தா. இன்றைக்கி வந்து மோட்டோ பிளாகிங் கிடையாது, இன்றைக்கி மோட்டோ பில்லியன் பிளாகிங். இனி உடுப்பிரிச்சியில் இருக்கிறவங்களை போய் அப்படியே மீட் பண்ணிட்டு அப்படியே கேதர் பண்ணிட்டு கூட்டு போகணும். நம்ம பைக்கிங் பிரதர்ஸ் முன்னாடி நின்றுருக்காங்க, இங்கே ஈரோட்லேருந்து, அந்த நாமக்கல்லேருந்து வந்தவங்க. சாரி சாரி சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கருமந்தம்பட்டி டோல்கேட் போயிடலாமா? ஓகே, அங்கே போயிடலாம். போயிட்டு மோகன் ப்ரோவும் மணி ப்ரோவும் வருவாங்க, அவங்க அப்படியே மீட் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடலாம். கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ தனுஷ்கோடி ப்ரோ தான் வந்து லீட் போயிட்டு இருக்காரு, பின்னாடி வந்து எல்லா ரைடர்ஸும். மொத்தமாக இங்கிருந்து 6 ரைடர்ஸ் இங்கிருந்து கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு. பெட்ரோல் பெட்ரோல் லடாக்ல இருந்தா 110 ரூபா, 111 ரூபாயா, 112 ரூபாயா ஹையஸ்டா அடிச்ச வரைக்கும் அடிச்சுட்டு இங்க 100 ரூபாய்க்கு கம்மியா பாக்குறதுக்கு மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ப்ரோ இந்தாங்க ப்ரோ, ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல அதான் 1000 அடிச்சிருங்க, ஷேர் பண்ணிக்கலாம். டோல்கேட் வந்தாச்சுங்க, கருமத்தம்பட்டி டோல்கேட். இங்க தாண்டி அப்படியே நின்னுட்டா மோகன் ப்ரோவும் மணியும் வந்துருவாங்க. நான் மட்டும்தான் பில்லியன் நினைச்சேன், நம்ம மான்ஸ்டர் பில்லியனா தான் வந்துருக்காரு. வாங்க ஓய். ஓகேங்க, இனி டைரெக்டாக வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி தான் போலாம் போலாம் ப்ரோ. இன்னைக்கு அப்போ மொத்தம் எத்தனை பைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து கிளம்புனது ஒரு 6 பைக்கு ப்ளஸ் 1 டாமினார் 400, 7 பைக் இங்கேருந்து நேராக கற்பகம் யூனிவர்சிட்டி போயிட்டு அங்கே டிஆர்சி கிளப்லேருந்து வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளை லடாக்ல சென்ட் ஆஃப் பண்ண வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு பெருந்துறை மீட்டப்பில்.
அப்புறம் அவங்களும் ஆலியார் வருவாங்களான்னு தெரில. இன்னைக்கு ஆலியார் டேம் தான் பிளான். ஆலியார் வந்தாங்கன்னா ஆலியார் போயிட்டு வரது. Part of gang, yo. Now we getting paid every single day. Yeah, I was hustling. I could turn an 8 to a 28. Let me show you. 12, they can kiss my ass. Yeah, see them lights, but you know I got the strap. இங்க கற்பகம் யூனிவர்சிட்டி தாண்டி வந்து டிஆர்சி மெம்பர்ஸ் வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க. இப்போ இவங்களையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஆலியார் கிளம்புறோம். போற வழியில சாப்பாடு நாங்க எனக்கு இப்பவே பசிக்குது. எப்பா சோறு வாங்கி தருவீங்களா இல்லையா உண்மையை சொல்லிருங்க, எனக்கு பசிக்குது. இந்த அவரு தான் அந்த கல்பிரிட்டு, மாஸ்க் போட்டுக்கிறவர் தான் கல்பிரிட்டு. அவர் அவர் அவரை பிடிச்சாலே போதும். பர்த்டே பர்த்டே பாய்ங்க, எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு நீங்க தான் எனக்கு ஃபுட் ஸ்பான்சர். நான் வேற பைக்ல வேற வரல, நான் வேற மனசு நொந்து போய். தம்பி நிறைய சாப்பிடுவான், அதனால தம்பிக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே மக்களே, இங்கிருந்து அப்படியே கிளம்புறோம், சாப்பிட போறோம். ஆன் த வேல அந்த பக்கம் போய் அப்படியே கற்பகம் யூனிவர்சிட்டி ரோடு ஒட்டி தான் வந்து பொள்ளாச்சி ரோடு. அந்த ரூட்ல அப்படியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இங்கேயே சாப்பிட்டுருந்தா இங்க வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இருக்கான். அதனால நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறோம் காலையில் டிஃபன். ஓகேங்க, நம்ம தனுஷ்கோடி ப்ரோ வந்து இப்போ பில்லியனாக வரப்போகிறாரு. நம்ம R15 ஓட போகிறோம். நைஸ் ஆங்கிளுங்க, இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. பரவாயில்லைங்க, வண்டி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. மழை வேறு வந்துட்டுருக்கு. கோப்ரோ கண்ணா என்னை மாட்டி விட்றாதேடா. மழை வேறு வருதுங்களா, அப்படியே சும்மா லைட்டாக தூரல் தூரிகிட்டே இருக்குது. ஹெல்மெட்டில் வந்து அப்படியே லேசான தூரல் தான், ஆனால் வந்து அதுவே வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைச்சிருது. ஸோ கோப்ரோவை எந்த அளவுக்கு அது வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லி தெரில. சரியான வியூங்க இந்த பொள்ளாச்சி தான் எனக்கு தெரிஞ்ச. இந்த பெல்ட்லேயே வந்து ரொம்ப அந்த க்ரீனரி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. பொள்ளாச்சி பல்லடம் ஏரியா மட்டும்தான், மற்ற இது எல்லாமே காஞ்சிருச்சுங்க. அதாவது முன்னே இருந்த அளவுக்கு இல்லை, முன்ன இருந்த அளவுக்கு பொள்ளாச்சியே கிடையாதுன்னு தான் சொல்லணும். பட் ஓகே, ஓரளவுக்கு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த ரோடு என்ன யமுனா எக்ஸ்பிரஸ் வேக்கு இழுத்து செல்கிறது. பாருங்க, யமுனா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி முடிக்கல, முன்னாடி யமுனா பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து இப்படி வந்துட்டு இருந்தோங்க, திடீர்னு வந்து யூ டர்ன் போட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க. சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு இருங்க, மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ். வாவ், பேரே நல்லா இருக்கே. அதெல்லாம் சாப்பிட்டு வண்டி எடுத்தாச்சு. ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டோம். நல்ல வேலை முனியாண்டி விலாஸ்னோடனே எல்லாமே வெறும் நான்வெஜ்ஜாக இருக்கும்னு நினச்சோம். பரவாயில்ல, எல்லாம் வெஜ்ஜு தான். எல்லோரும் வெஜ்ஜு தோசை, எஸ்பெஷலி தோசை பொங்கல் மட்டும்தான். ஏங்க இது வந்து பொள்ளாச்சி இந்த ரூட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் போல் இருக்குங்க. ஜஸ்ட்டு பொள்ளாச்சி 6 கிலோமீட்டர்னு காமிக்குது. இந்த ரூட் எப்படின்னு மேப்பில் பார்த்துட்டு நம்மளும் இனிமேல் பொள்ளாச்சி வரமாக இருந்தால் இந்த ரூட்டே ஃபாலோ பண்ணிக்கலாம் போல். பைபாஸ் வேறையா அழுத்திட்டு வந்துடலாம். பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே வந்துட்டோங்க. உடுமலை போயிட்டு லெஃப்ட்டு, ஆழியார் ஸ்ட்ரெயிட் 22 கிலோமீட்டர், வால்பாறை 65 கிலோமீட்டர். எங்க லொக்கேஷன் பட்டம் போடுதுங்க. சே, செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி, லொக்கேஷனும் அப்படியே மாதிரி க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. அப்படியே ஓடிட்டே இருக்கணும் போல் இருக்குது. பொள்ளாச்சினாலே வந்து கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனே அப்படியே மலையை சூழ்ந்துருக்கும். பக்கத்துலேயே வந்து மலை டேமு எல்லாமே இருக்குங்களா, அதனால் வந்து பொள்ளாச்சி எப்பயுமே க்ரீனிஷாக தான் இருக்கும். இது வரைக்கும் 2 வாட்டி தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், 2 வாட்டியோ 3 வாட்டியோ தான் வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி தான் வந்து ப்ராப்பராக அந்த பொள்ளாச்சி கிளைமேட்டு அப்படிங்கிறதே வந்து என்ஜாய் பண்ணுறேங்க. இதுதான் ப்ராப்பர் பொள்ளாச்சி ரோடுங்க. கே ஸ்கொயர் பாருங்க, சுற்றி அப்படியே அந்த அந்த வாழைத்தோப்புங்கிறது, சி சாரி வாழைத்தோப்புன்ட்டுன்னா தென்னந்தோப்பு அப்படிங்கிறது, அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னந்தோப்பு தாங்க. ஏன்னா இங்கே வந்து போரோ அந்த ஆறு அதெல்லாம் தேவையில்லைங்க, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே எல்லாம் சும்மாவே பச்சை பசேர்னு தான் இருக்கும். எஸ், ஃபோட்டோ ஷூட்டே தான். ஓகே, நம்ம ஒரு ரீல்ஸ் வந்து தட்டுறோம். ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் தரேன். இங்கே எடுத்த ரீல்ஸு, நேற்று எடுத்த ரீல்ஸு எல்லாம் போட்டிருப்பேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். Oh,
அவ்வளோதாங்க, ஃபோட்டோ செஷன் முடிஞ்சு. ஆமாங்க, இங்கே வந்து பல்லடத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார் நம்ம மது. கடைசியாக மது எங்கே பார்த்தோம்? ஊட்டியில் பார்த்தது. இன்னும் ஃபோட்டோ செஷன் முடியலையா? இன்னும் முடியலைங்க. உள்ள உள்ளுவாங்க. ஆக்சுவலாக 0.0 வந்து ஆலியார் டேமோட பின்பக்கம், அந்த ஸ்டோரேஜ், அந்த ரிசர்வாயர். நம்ம வந்து 9th பெண்டிலிருந்து பார்த்தா இந்த ரிசர்வாயர் சூப்பராக தெரிஞ்சுது. அப்போ இதுதான் வால்பாறை மலைனா இதுதான், ஓகேங்களா? அப்போ அங்கே எங்கேயாச்சு தான் இந்த 9th பெண்ட் இருக்கும். எங்க ப்ரோ? அதான் 9th பெண்டா? 9th பெண்ட் அந்த நேர். அது ரொம்ப குட்டியாக தெரியுதுங்க, கேமராவில் கவர் பண்ண முடியாது. கரெக்டாக அந்த நேர் இங்கே தெரியுது, கேமராவில் ஒழுங்காக காட்ட முடியலைங்க. வெரி சாரி, ஐ எம் வெரி சாரிங்க. ஓகே, ஃபோட்டோ செஷன் முடிஞ்ச. ஆக்சுவலாக லொக்கேஷன் வேற லெவலில் இருக்கு, திருந்து போக மனசில்லை. இருந்தாலும் போய் ஆக வேண்டுமே. ஓகே மக்களே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கடைசியாக பார்த்துட்டு இருந்த கிளிப் என்னென்னா, நியூவாக வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களே கிளப்பில். அதில் வந்து கிளப்போட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் குரூப்பில் எதிர்பார்க்கலாம், எதெல்லாம் குரூப்பில் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இன்ட்ரடக்ஷனாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். அப்புறம் அதெல்லாம் சொல்லி பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட்டு நேராக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம போய் சாப்பிட்டு இங்கேருந்து திருப்பூர் போகிற வரைக்கும் வ்ளாக் தான் பண்ண போகிறோம். ஏங்க கே ஸ்கொயர், பேசாமல் அப்படியே வால்பாறை ஏற்றிடலாமா? அப்படியே முன்னாடி வியூ வேற லெவலில் இருக்குங்க. இருங்க, இப்போ வந்து மேகம் ஃபுல்லாக மறைச்சிருச்சு மலையை, மறுபடியும் ஒரு வியூ வரும், வரும்போது நான் காமிக்கிறேங்க. சூப்பராக இருக்கு. ஸோ மக்களே, ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இங்கிருந்தே வந்து கிளம்புறவங்க கிளம்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து அந்த காக்கா குத்தி பாறை இல்லைன்னா வந்து டாப் ஸ்லிப் அழுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, போகலாம் அப்படின்னா போகலாம். அவனு போவோம். ஆக்சுவலாக இங்கே ஹோட்டல் இந்த ஹோட்டல் பேர் என்னங்க? வெறும் ஹோட்டல் இருந்தால் நேம் போர்டே போட்டிருக்கு. அருள் ஜோதியா வயசானவர் அம்மா அதாங்க யாருக்கா கோபுரம் வருவோம்.